ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டை வந்து பார்த்துடலாம். கொஞ்சம் ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ் பேங்கில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனாக நான் கொடுத்துறேன் இந்த வீடியோவில், கவனமாக பாருங்கள். ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருண் பிளாக்ன்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. டுமாரோ செல் மை வியூ அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் இஸ் மேஜர் டவுன் 500 பாயிண்ட்ஸ் அண்ட் பிஎன்னா பிஃபோர் நோனா என்னன்னு தெரியல, கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து செல்லிங்னா ஒரு சைட்வே மார்க்கெட் தான். பேரிஷ் வந்து ஒரு சின்ன ஸ்மால் பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஐ திங்க் ஒரு -22 பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க, நீங்கள் வந்து எதை வச்சு சொன்னீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட வியூ மார்க்கெட்டை வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து கெஸ் பண்ணி எந்தளவுக்கு போகும், 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் சொல்ல மாட்டீங்க. உங்கள் வியூவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நானும் தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி வந்து மற்றவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் எந்த விதத்தில் சொல்கிறீங்க, ஒரு எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கு தான். ஓகே, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் சொல்கிறீங்க, அது என்ன ரீசனோட, டெக்னிக்கல் ரீசனோட சொல்லுறதுனால கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், மிஸ்டர் அருண் பிளாக். ஓகே, ஸோ அடுத்து வந்து மணிகண்டன். ஸோ எஸ் பேங்க் கேட் ஹியோல்ஸ், இது இந்த நியூஸ் தான். ஜேசி ஃப்ளவர்ஸ், ஸோ ஜேசி ஃப்ளவர்ஸ் கிட்டேருந்து ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து வரப்போகுது எஸ் பேங்கில் அப்படின்றது வந்து கன்ஃபர்மேஷன் அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அந்த கமர்ஷியல் ரிலேட்டடான, எந்தளவுக்கு வந்து அலோகேட் பண்ணுறது, ஸோ எந்த ப்ரைஸில் வந்து அவங்க ஸ்டேக் வாங்க போகிறாங்க அப்படின்றது வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த ஃபண்ட் ரைசிங்னால எஸ் பேங்கோட அந்த மேஜர் அந்த நியூஸ் Q3 ரிசல்ட் இன்னும் லான்ச் பண்ணாமல் இருக்காங்க, March 14 வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜேசி ஃப்ளவர்ஸ் வந்து இவங்க என்ன மாதிரி கம்பெனி, இவங்க வந்து எஸ் பேங்க் ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து பார்த்துடலாம். 1 செகண்ட். ஸோ ஜேசி ஃப்ளவர் லெட் குரூப் மே இன்வெஸ்டர் 2 பில்லியன் அளவுக்கு வந்து எஸ் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதான்றது வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ ஜேசி ஃப்ளவர் வந்து எல்லாருக்குமே இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான, நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் தெரியும் எல்லாருக்குமே, பெரிய கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த மெயின் ஒரு யங்கஸ்ட் பார்ட்னர் வந்து இவங்க ஜேசி ஃப்ளவர்ஸ். கோல்ட்மேன் சாக்ஸ் குரூப்போட ஒரு யங்கஸ்ட் பார்ட்னர் வந்து ஜேசி ஃப்ளவர்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்க என்னென்னா வேர்ல்டு வைடாக வந்து ஒரு பெரிய இந்த கம்பெனிஸ் பேங்க் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. 1997 இந்த ஜப்பான் ஷின்சாய் பேங்க்கில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, ஒரு ரீட்டைல் லெண்டராக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே மோஸ்ட்லி மேஜர் பார்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே பேங்க், வேர்ல்டு வைடாக வந்து பெரிய பெரிய பேங்க்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ எஸ் பேங்க்கில் வந்து பண்ணதை வந்து எந்த மாதிரி காரணத்துக்காக பண்ணாங்க அப்படின்றது வந்து ஒரு வியூ சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுவும் பார்த்துடலாம். இந்த நியூஸ் வந்து நான் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்தேன், நீங்களும் போய் பார்க்கலாம். ஸோ அவங்க மேஜராக என்ன வேறு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, இப்போ வெஸ்ட் பேங்க் ஃப்ளவர்ஸ் வந்து கோ ஹை ஆஃப் 50% மேலே வந்து அவங்க மேபி டிபெண்ட் பண்ணலாம் அவங்க அப்படின்ற இருக்காங்க. ஸோ ஆஸ் வெல் அஸ் வந்து இதை இவங்க வியூ என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ் பேங்க் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா மேஜர் ப்ரைவேட், இந்தியாவில் இருக்க மேஜர் ப்ரைவேட் பேங்க்கோட எல்லாம் புட்டுக்கதெல்லாம் எவ்வளோ வேல்யூ வருதோ அதோட வந்து எஸ் பேங்க்கோட யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து ஒர்த் அதிகம். ஈவன் பேடிஎம்மோட ட்ரான்சாக்ஷனோட டபுள் த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து எஸ் பேங்க்குக்கு வந்து வருது அப்படின்றாங்க. ஸோ அது ஒர்த்து பார்த்திங்கன்னா 6-7 பில்லியனாக சொல்லியிருக்காங்க, ஹையஸ்ட் வேல்யூன்னு. ஸோ இந்த ரீசன் வந்து ஒரு அவங்க வந்து கவர்ந்துருக்கலாம் மேபி அப்படின்ற டெக்னாலஜி வைஸாக வந்து இவங்க வந்து அந்த ட்ரான்சாக்ஷனில் அதிகமாக இருக்கிறதுனால மேபி வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து பேச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அந்த ஜேசி ஃப்ளவர்ஸ் இந்த குரூப் வந்து இந்த ஒன் சேவிங்ஸ் யூகே ஒன் சேவிங் பேங்க்ஸ்லேயும் அப்புறம் டச் லெண்டர் என்பிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து வேர்ல்டு வைடாக இன்வெஸ்ட் பண்ணதுனால எஸ் பேங்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அது வந்து இது ஒரு இன்னும் இது இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷனும் ஒரு காரணமாக வந்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னதான் இருந்தாலும் டெக்னிக்கலில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், இதெல்லாம் வந்து ஒரு நியூஸாக வந்து பார்த்தா மட்டுமே போதும். எஸ் பேங்க் டெக்னிக்கலில் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்காத வரைக்கும் நம்ம வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எஸ் பேங்க்கில் ஸ்டில் டவுன் இருந்தான். ஸோ மேபி வந்து அந்த 29 ருபீஸ் நம்ம சொல்லியிருந்தேன் மேஜர் சப்போர்ட் இருக்குது, 29 கீழே
அது வரைக்கும் அதுக்குள்ளேயே வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கோம். மேபி அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு மேஜர் இம்பேக்ட், அதோட இம்பேக்ட் பொறுத்து டவுன் ட்ரெண்டாக அப் ட்ரெண்டான்றது வந்து பார்க்கலாம். நோட் பண்ணிகிட்டே வாங்க. அவங்க ஒரு அந்த புக்கில், இன்வெஸ்ட் புக்கில் வந்து ஒரு நோட்டடாக வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்துட்டே வாங்க எஸ் பேங்க் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னு. கரெக்டான டைம் நல்லா ஒரு பொசிஷன் வரும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா நல்லா சீப் ப்ரைஸ் தான் எஸ் பேங்க்கு. ஓகே, வி வில் வாட்ச். அடுத்த கமெண்ட் வந்து, அடுத்த கமெண்ட் இவங்க, யூர் ட்ராப் டவுன் என்சிஎஸ்ன்றது, நைஸ் கீப் இட் அப், வுட் யூ லைக் டு பி யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, அதனால தான் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். நான் சேனலாக வந்து இல்லாமல் நான் வீடியோ போட்டோமா அப்படின்றது இல்லாமல் நம்ம தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறேன், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுற இன்ட்ராக்ஷன் தான். ஒரு இன்ட்ராக்ஷன் மீன்ஸ் மே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிகிட்ருக்கோம். ஓகே, இதில் எதுவும் பெருசாக எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். அடுத்து வந்து டிவைன் ராஜ், ப்ரோ இந்த சார்ட் கேஷ் மார்க்கெட்டை பையிங் செல்லிங் பண்ணுறதில் கிரியேட் ஆகுதா, இல்லை எப்படி மில்லியன் அளவுக்கு ட்ரேடிங் நடக்குது, சார்ட் பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆகுது? எல்லாமே மனசு தாங்க, மக்கள் மனசை பிரிண்ட் பண்ணுறது தான் கேண்டில் ஸ்டிக்ஸு. இதை பற்றி நான் போட்டிருக்கேன், பிகினர்ஸ் வீடியோ பாருங்கள் டிவைன் ராஜ். என்னோடய கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோவில் ஒரு மூணு ஃபோல்டர் போட்டிருக்கேன், ஒன் பை ஒன்னாக பாருங்கள். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் எப்படி, அது ஏன் கிரியேட் ஆகுது, எதுக்கு அது கொண்டு வந்தாங்க, அந்த பேட்டர்ன்ஸ், டவ் தியரிலாம் போட்டிருப்பேன். டவ் தியரிலாம் சூப்பராக இருக்கும், சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ ஒன்றும் இல்லை, அது ப்ரைஸ் ஆக்ஷன், அது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் சொல்கிறோம்ல, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா மக்களோட மனசு தான். ஒரு சப்போர்ட் எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது. ஒரு சப்போர்ட்னா இந்த டைமில் இந்த இடத்துல வந்தால் ஆல்ரெடி இந்த டார்கெட்டாக வச்சுருப்பாங்க, இந்த இடம் வந்து நம்ம வந்துடலாம். நம்மளை மாதிரி வந்து இது சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம்ல, இதே மாதிரி வந்து நான் இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணவங்க எல்லாமே ஒரு மக்கள் மன ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. உங்களை மாதிரி ஒரு பல கோடி பேர் நினச்சா அந்த இடத்துல மார்க்கெட் திரும்பும், அதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பிரிண்ட் ஆகும். பிகரேஷா ப்ரைஸ் ரிஜெக்ஷன்லாம் என்ன ஆகுது, பயந்துட்டு விற்றுட்டு அந்த ஒரே நேரத்தில் பை செல்லிங் ஒரே நேரத்தில் பண்ணுறதுனால தான் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுது. புக் பண்ணுறாங்க ப்ராஃபிட்டு, அதெல்லாம் பிரதிபலிக்கிறது தான் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே. அதை நம்ம ஒரு கோர்வையாக வந்து ஒரு கதம்பமாக நம்மளுக்கு வந்து சார்ட்டாக ஒன் பை ஒன்னாக கேண்டில் ஸ்டிக்ஸ் ஏபிசிடி மாதிரி காட்டுது. அதை நம்ம ஸ்ட்ரக்சராக பார்த்து அதில் என்ன மீனிங்ன்றது வந்து ஒரு ஏபிசிடி 26 எழுத்து இருக்குது இல்லையா, அந்த எழுத்தில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து அது ஸ்ட்ரக்சராக கனெக்ட் ஆகும்போது தான் வேர்டு கனெக்ட் ஆகும். அந்த வேர்டை வந்து ஒரு 4-5 வேர்டு கனெக்ட் ஆகும்போது தான் ஐ மீன் ஒரு சென்டென்ஸ் கிரியேட் ஆகும், அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு கண்டென்ட் ஆகும், கண்டென்ட் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக மாறும். அதே மாதிரி தான் சார்ட்டும், சார்ட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒன்று ஒன்றா இருக்கிறது வந்து கோர்வி ஆகுனீங்கன்னா ஒரு ட்ரெண்டாக மாறும், அந்த ட்ரெண்டு வந்து ஒரு பேட்டர்னாக மாறும், அந்த பேட்டர்ன் வந்து ஒரு லாங் டேர்மோட அதோட ப்ரைமரி ட்ரெண்டோட இண்டிகேஷன், அந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, எல்லாமே சேம் தான். அது வந்து நம்ம அவுட்லுக்கில் வந்து பார்க்கும்போது புரியும், நீங்கள் உள்ளே வச்சுட்டு பார்த்துருந்தா அதுவுமே புரியாது. கண்டிப்பாக பாருங்கள் பிகினர்ஸ் வீடியோலாம். அடுத்து வந்து மெயில் பண்ணியிருந்தார் இவர் பத்மநாபன், ப்ரோ ஹையா டாடா ஸ்டீல் 460 மெயில் ஐடி நோட் பண்ணிக்கிங்க, TamilNiftyAnalysis@gmail.com. ஓகே, ஸோ 460 கால் ஆப்ஷன் கேட்டிருக்கீங்க, அது பார்க்கலாம். ஸோ 460 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன், சாரி டாடா ஸ்டீல் எடுத்து வச்சுருக்கேன். டாடா ஸ்டீல் வந்து ப்ரைமரி ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு, தெரியுதா, மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது கிட்ட போயிட்டு பார்க்கலாம், 460 இப்போது வந்து செகண்டரி ட்ரெண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்டு இந்த ரேஞ்ச். ஸோ இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 460 அப்படின்ற ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இவங்க இது வந்து மேஜராக வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் தான் தெரியுது. ஏன்னா வந்து ஒரு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு மைனராக அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இன்வெர்ட்டட் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தெரியும் அது. ஸோ பிரேக் அவுட், ஏன்னா வந்து டவுன் சைட் தான் வந்து டயகனலாக வந்து பேரேஜ் ஃபார்ம் ஆகிட்டே வருது. மேபி வந்து ஒரு கன்சல்டேஷன் சைட் வேல வேணால் போகலாம் தவிர அக்ரெசிவாக மேலே ஏறுமாப்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான், பார்த்துக்குங்க. இது எந்தளவுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா மேபி இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால இப்படியே சைட் வேலே போகலாம், இல்லை நல்லா அக்ரெசிவாக பிரேக் அவுட் ஆனாலும் இந்த ரேஞ்சிலேருந்து கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே வரணும், அப்போ தான் வந்து ஃபர்தர் டவுன் சைட். ஸோ அது வந்து அறகுறையாக தான் இருக்குது, கன்சல்டேஷன் மோட் தான், நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, இதுதான் கரண்ட் லெவல். ஸோ நம்ம தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.